கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம் வேதாகம பாடங்கள் தொகுதி ஒன்று யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம் அத்தியாயம் ஒன்று மகிழ்ச்சியின் அதிகாலையில் முடிவுக்கு வரும் பூமியின் பாவராக்காலம் இருந்த போதிலும் அப்போஸ்தலர்கள் மறைத்த பின்பு சபையின் மக்களில் அநேகர் வேத விளக்கை தள்ளி தங்களை வழிநடத்த மனித போதகர்களை தங்களுக்கு நியமித்து கொண்டபோது அந்த போதகர்கள் தங்களை பெருமையினால் உயர்த்தி தேவனுடைய சபையில் தங்களுக்கு பதவிகளையும் பட்டங்களையும் சூட்டி கொண்டதோடு கூட சபையை ஆளுகை செய்யத் தொடங்கினர் பின்பு இவர்கள் தேவ வார்த்தைக்கு விரோதமாக குருக்கள் என்று மற்றவர்களால் தாங்களே மேன்மைப்படுத்தியதுடன் வழி நடத்துபவர்கள் என்று மிதமின்றி மதிக்கப்பட்டனர் இப்படியாக தவறே இல்லாத தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகள் நிராகரிக்கப்பட்டு தவறுகள் நிறைந்த மனித போதனைகளால் மிதமின்றி மதிக்கப்பட்ட போப்பு மார்க்கம் என்னும் ஒரு மாபெரும் அமைப்பு அச்சமயத்தில் உருவெடுத்தது இவ்விதமாய் சத்தியம் நிராகரிக்கப்பட்டதின் விளைவாக வெகு மோசமான மற்றும் தீமையான விளைவுகள் ஏற்பட்டது எல்லோரும் அறிந்தபடி திருச்சபையையும் நாகரிகம் அடைந்த மக்களையும் இந்த அமைப்பானது அடிமைகள் ஆக்கினதுடன் மனித பாரம்பரியங்களையும் போதனைகளையும் ஏற்றுக்கொள்ள வழி நடத்தினது இந்த அடிமை தனத்திலிருந்து மறைக்கப்பட்டிருந்த வேதாகமும் மற்றும் சுயாதீனமும் சீர்திருத்தம் என்றழைக்கப்பட்ட தைரியமான மற்றும் ஆசிர்வாதமான பலமிக்க அடியின் மூலம் விடுதலை அடைய பெற்றது இந்த சீர்திருத்தத்திற்காக தைரியசாலிகளாகிய லூத்தர் ஸ்விங்க்லி மெலிங்தோன் விக்லிப் நாக்ஸ் போன்ற அநேகரை தேவன் எழுப்பினார் போப்பு மார்க்கமானது வேதத்தை தள்ளி சபைக்கு தரப்பட்டிருந்த கட்டளைகளையும் கொள்கைகளையும் மாற்றியதுடன் இச்சபையின் மனித கட்டளைகளையும் கொள்கைகளையும் உண்மை சபைக்குள் நுழைத்துவிட்டனர் என்ற உண்மையை இவர்கள் சுட்டிக்காட்டினர் மேலும் இவ்வமைப்பானது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பதுடன் மனித பாரம்பரியத்தின் மேல் கட்டப்பட்டுள்ளது என நிரூபித்தார்கள் இந்த சீர்திருத்தவாதிகளும் அவர்களை பின்பற்றினவர்களும் போப்பு மார்க்கத்தை எதிர்த்ததினால் என்று அழைக்கப்பட்டதுடன் இவர்கள் தேவனுடைய வார்த்தை ஒன்றை விசுவாசத்திற்கும் நடக்கைக்கும் ஏற்ற சட்டம் என கூறினர் அநேக உண்மையான ஆத்துமாக்கள் சீர்திருத்த கால வெளிச்சம் இருந்தவரை அவ்வெளிச்சத்தில் நடந்தார்கள் ஆனால் ஒரு சிறிய வளர்ச்சிக்கு பின்பு வெளிச்சத்தில் நடப்பதற்கு பதிலாக தங்களுக்கு ஏற்ற சில தலைவர்களை ஏற்படுத்தி கொண்டு அதற்கு மேல் தேர்ச்சி அடையாமல் போனார்கள் மேலும் சத்தியத்தில் வளர்வதற்கு பதிலாக தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற குறைந்த சத்தியத்தை வைத்து தாய் சபையின் தவறுகளோடு தங்களை இணைத்துக்கொண்டு தங்களுக்கு தாங்களே வேலையடைத்துக் கொண்டார்கள் சீர்திருத்தவாதிகள் மேலாக இனி ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாதென பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இந்த மூட நம்பிக்கையில் மூழ்கி அநேக வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட கோட்பாடுகளையும் நம்பி வருகின்றனர் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக